ஆந்திர மாநிலத்தினுடைய முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவுடன் நான்கு துணை முதல்வர்களை நியமித்தார். அந்த நான்கு துணை முதல்வர்களில் ஒருவர் தலித் வகுப்பைச் சேர்ந்தவராக இருக்கின்றார். அதேபோல தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கவிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த முன்னுதாரணத்தை பின்பற்றி தமிழ்நாட்டிலே நான்கு துணை முதல்வர்களை நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். பட்ஜெட் ஒதுக்கீடில் 100%க்கு 18% என்பதை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு செலவிட வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தினுடைய கைட்லைன்ஸ் கூறுகின்றன. தமிழ்நாட்டிலே தொடர்ந்து பொது திட்டங்கள் என்று கூறி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சென்று சேராத வகையில் இந்த துணை திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு வருடமும் முதல்வர் அவர்கள் தலைமையிலே ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தாலும் கூட இதுவரை, அதாவது 1989 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது, ஆனால் இன்று வரை ஒரு முதல்வர் கூட ஒரு தடவை கூட அதை ஆய்வு செய்யவில்லை என்று வருத்தத்தோடு கூறுவதோடு, இந்த குற்றவாளிகள் விடுதலை அடைந்தால் தொடர்ந்து இந்த மக்கள் மீது வன்கொடுமை நிகழ்த்தப்படும் என்ற அச்சத்தில் இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். எந்த அடிப்படையில்? அதான் நான் ஒன்று பெண்ணு, ஒன்று தலித். அங்கே 4 பேர் வச்சாங்க, இங்கே 4 பேர் கேட்டோம். நீங்கள் கூடுதலாக கூட கொடுங்க, எங்களுக்கு ஒன்றும் அதில் ஆட்சேபம் இல்லையே. இன்னும் கூடுதலாக அவர்கள் கொடுத்தனா 5 பேர் கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷம்தான். அமையவிருக்கின்ற இந்த ஆட்சியில் பட்டியல் இனத்தவருக்கும் பெண்களுக்கும் உள்ள முக்கிய கோரிக்கைகளை இந்த அரசுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் மிக அவசரமாக கூடியுள்ளோம். ஏனெனில் இன்னும் சில நாட்களில் அமைச்சரவை உருவாகிவிடும். அது உருவாகுவதற்கு முன்பாகவே எங்கள் கோரிக்கைகளை வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். முதல் கோரிக்கை, நான் ஒரு 5 கோரிக்கைகளை பற்றி சொல்கின்றேன். பிறகு ஒரு 5 கோரிக்கைகளை பற்றி திரு நரேந்திரன் அவர்களும், மீதி உள்ள 4 கோரிக்கைகளை பற்றி திரு எழிலரசன் அவர்களும் கூறுவார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆந்திர மாநிலத்தினுடைய முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவுடன் 4 துணை முதல்வர்களை நியமித்தார். அந்த 4 துணை முதல்வர்களில் ஒருவர் தலித் வகுப்பைச் சேர்ந்தவராக இருக்கின்றார். அதேபோல தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கவிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த முன்னுதாரணத்தை பின்பற்றி தமிழ்நாட்டிலே 4 துணை முதல்வர்களை நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதிலே ஒருவர் தலித் பட்டியலினத்தை சேர்ந்தவராகவும், ஒருவர் பெண்ணாகவும், ஒருவர் மத சிறுபான்மையராகவும் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அடுத்து பட்டியலின மக்களினுடைய விகிதாச்சார அடிப்படையில், ஏற்குறைய உங்களுக்கு தெரியும் ஒரு 20%லேருந்து 21% 19% அஃபிஷியலாக இருந்தாலும் கணக்கெடுப்பின் பிரகாரம், அல்லது தாழ்த்தப்பட்ட கிறித்தவர்கள் அப்படியெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 20-21% பட்டியலினத்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உரிய விகிதாச்சார அடிப்படையிலே 5 அமைச்சர்கள் இங்கே அமைச்சரவையில் கொடுக்க வேண்டும். கடந்த காலத்தில் ஒரு முறை கூட அப்படி கொடுக்கப்படவில்லை. ஆகையினால் இந்த கூட்டத்திற்கு அவசியம் நேர்ந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொன்று, மற்ற தென் மாநிலங்களில் மத்தியிலே ஒரு எஸ்சி ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. முன்பு எஸ்சி எஸ்டி தேசிய ஆணையம் இருந்தது, பிறகு அது தனியாக பிரிக்கப்பட்டு எஸ்சி ஆணையம் எஸ்டி ஆணையம் என்று பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி ஆணையம் அமைக்க வேண்டும் என்று கூறியிருந்தாலும் கூட, தென் மாநிலங்களிலே அவை அமைக்கப்பட்டு விட்டாலும் கூட இன்னும் தமிழ்நாட்டிலே அது போன்ற ஒரு ஆணையம் அமைக்கப்படவில்லை. ஆகையினால் அந்த ஆணையம் இந்த ஆட்சியிலாவது அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கின்றோம். அடுத்து சிறப்பு கூறு திட்ட நிதி, அதாவது பழங்குடியினர் உபநிதி என்றும் ஆதி திராவிடர் உபநிதி என்றும் எளிமையாக இதை புரிந்து கொள்ளலாம். பட்ஜெட் ஒதுக்கீடில் 100%க்கு 18% என்பதை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு செலவிட வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தினுடைய கைட்லைன்ஸ் கூறுகின்றன. ஆனால் தமிழ்நாட்டிலே அது சரியாக கடைபிடிக்கப்படவில்லை. கர்நாடகத்திலும் ஆந்திராவிலும் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் 60%
நிதியை அதாவது அந்த மக்கள் தொகைக்கு அடிப்படையில் மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒதுக்கப்படுகின்ற நிதியில் 60% நேரடியாக பயனாளிகளுக்கு பயன்பெறும் வகையில் ஒதுக்கப்பட்டு 40% பொது திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து பொது திட்டங்கள் என்று கூறி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சென்று சேராத வகையில் இந்த துணை திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஆகையினால் இந்த சிறப்பு குறு திட்ட நிதியை முறையாக செலவிட மற்ற மாநிலங்களைப் போல ஒரு சிறப்பு சட்டம் உருவாக்கி அதை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அடுத்தது உங்களுக்கு தெரியும், அதாவது நமது மாண்புமிகு முதல்வராக இருக்கவிருக்கின்ற திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞரின் வாரிசு என்று, அவர் கலைஞர் எந்த திட்டத்தை கொடுத்து மிகவும் பெருமைப்பட்டார், மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் என்றால் ஏழைகளுக்கு 2 ஏக்கர் நிலம் வழங்க வேண்டும் என்ற திட்டத்தை அவர் அறிமுகப்படுத்திய போது மேடையிலே கண்ணீர் விட்டு அழுததாக நானும் கூட பத்திரிகையில் படித்தேன். அப்படிப்பட்ட திட்டத்தை கலைஞரின் வாரிசாக வருகின்ற திரு மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த திட்டத்தை மறுபடியும் புதுப்பித்து அனைவருக்கும், நிலமில்லாத கூலி விவசாயிகள் அனைவருக்கும், அதாவது மதம் இனம் ஜாதி என்ற அடிப்படையில் இல்லாமல் நிலமற்ற கூலி விவசாயிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த 2 ஏக்கர் நிலத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கின்றனர். பஞ்சமநில மீட்பு ஆணையத்தை ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சந்துரு அவர்கள் தலைமையில் உருவாக்க வேண்டும். இந்த பிரச்சனை நீண்ட நெடிய காலமாக பிரச்சனையாக இருக்கிறது. அமையவிருக்கின்ற சமூக நீதியை காக்கும் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இந்த பஞ்சமல்ல நிலத்தை முழுமையாக மீட்டெடுக்க புதிய சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த கோரிக்கையை வைக்கிறோம். அடுத்ததாக வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் அமலாக்கத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேரடியாக ஒவ்வொரு வருடமும் ஆய்வு செய்ய வேண்டும். இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். தொடர்ச்சியாக எங்களது மக்கள் வன்கொடுமைக்கு ஆளாகிக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஆய்வுகளை ஒவ்வொரு வருடமும் முதல்வர் அவர்களே நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த கோரிக்கையை வைக்கிறோம். அடுத்ததாக உயர்கல்வி பெறும் பட்டியலின மாணவர்களுக்கு மாவட்டந்தோறும் ஒரே ஒரு நிமிஷம், அதாவது ஏன் முதல்வர் வந்து நேரடியாக இதை ஆய்வு செய்ய வேண்டும் என்றால், 100 வழக்குகள் பதியப்பட்டால் அதிலே 93 வழக்குகளில் குற்றவாளிகள் விடுதலையாகி விடுகின்றனர். 7% தான் தண்டனைக்கு உள்ளாகின்றனர். இன்னொன்று, அந்த சட்டத்திலேயே கூறப்பட்டுள்ளது ஒவ்வொரு வருடமும் முதல்வர் அவர்கள் தலைமையிலே ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தாலும் கூட இதுவரை, அதாவது 1989 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது, ஆனால் இன்று வரை ஒரு முதல்வர் கூட ஒரு தடவை கூட அதை ஆய்வு செய்யவில்லை என்று வருத்தத்தோடு கூறுவதோடு, இந்த குற்றவாளிகள் விடுதலை அடைந்தால் தொடர்ந்து இந்த மக்கள் மீது வன்கொடுமை நிகழ்த்தப்படும் என்ற அச்சத்தில் இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். அடுத்ததாக உயர்கல்வி பெற விரும்பும் பட்டியலின மாணவர்களுக்கு மாவட்டந்தோறும் அரசு கல்லூரிகளை உண்டு உறைவிட வசதியுடன் நிறுவி கல்வி மேம்பாட்டிற்கு வழிகோட வேண்டும். அதாவது +2 மாணவர்கள் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பாஸ் ஆகிறாங்க, ஆனால் கல்லூரிகளில் அனைவருக்கும் இப்போ நீங்கள் வந்து இப்போதிருக்க தன்னாட்சி மற்றும் அரசு கல்லூரிகள் இதில் இருக்க எண்ணிக்கையை எடுத்து பார்க்கும் பொழுது அதில் 18% வந்து தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் +2 எவ்வளோ பேர் பாஸ் ஆகிறாங்க, எவ்வளவு இடங்கள் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது மிக குறைவாகவே இருப்பதனால் இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு கல்லூரி நிறுவி ஆதிதாரர்களுக்கென தனி கல்லூரி நிறுவி உண்டு உறைவிட வசதியுடன் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக மத்திய அரசின் அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தில் பெறப்படும் நிதியை ஒவ்வொரு வருடமும் உடனே செலவிட ஏதுவாக அதற்கான நிலத்தை தேவையான அளவு ஆர்ஜிதம் செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியும், நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது 3000 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கிய நிதியை, வீடு கட்டும் திட்டத்திற்காக ஒதுக்கிய நிதியை அப்படியே திருப்பி அனுப்பிவிட்டார். இதற்கு காரணம் என்னவென்றால் போதுமான நிலம் இல்லை என்பதுதான். நிலம் இல்லை என்பதற்கு அவர்கள் ஆரம்பத்திலேயே எல்லா மாவட்டங்களிலும் ஒரு திட்டம் இருக்கிறது, வீட்டு மனைக்காக நிலத்தை ஆர்ஜிதம் செய்யலாம் என்று. புறம்போக்கு நிலம் நத்தம் வகைப்பாடு இருந்தாலும் அது போதாத காரணத்தினால் இந்த நில, அது குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடு வழங்குவதற்காக நில ஆர்ஜித சட்டம் ஒன்று கொண்டு வந்து அதை ஆர்ஜிதம் செய்ய வேண்டும், அதற்கான நிதி ஒதுக்கீடும் அதற்கான தனி தாசில்தார் ஒருவரும் ஒவ்வொரு தாலுகா அலுவலகத்திலும் இயங்கி கொண்டு வந்தனர். ஆனால் இன்று பார்த்தால் எந்த
தாலுகா அலுவலகத்திலும் நில ஆர்ஜிதம் என்பதே இல்லை. ஆகையினால் இந்த வீடு கட்டும் திட்டத்தில் கொடுக்கப்படும் நிதியை வந்து 3000 கோடியை அப்படியே திருப்பி அனுப்பிவிட்டார். மேலும் இப்பொழுது 2025க்குள் அனைவருக்கும் வீடு என்ற திட்டம் ஒன்று பிரதமர் அறிவித்திருக்கிறார். ஆனால் வீட்டு மனைகளே இல்லாவிட்டால் எப்படி வீடுகளை கட்டப்போகிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகையினால் இந்த நில ஆர்ஜித சட்டத்தை உடனடியாக ஒவ்வொரு தாலுகா அலுவலகத்திலும் தாசில்தாரை நியமித்து போதிய அளவு அவர்கள் ஆர்ஜிதம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். இது வந்து தாழ்த்தப்பட்டவருக்கு மட்டுமல்ல, வீடில்லாத அனைவருக்கும் வீடு வழங்க வேண்டும் என்பதற்கான கோரிக்கை. அடுத்ததாக, மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு கிராமப்புறங்களில் விவசாய நிலம் வழங்கி அவர்கள் நிலையை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறோம். அதாவது மகளிர் சுய உதவி குழுக்கள் வந்து இன்றைக்கு சுழல் நிதி பெற்று வருகிறார்கள். அதோட பல சுய உதவி குழுக்கள் முடங்கிவிட்டன. தொழில் மேம்பாடு என்று பார்த்தால் ஒரு மாவட்டத்திற்கு 4-5 குழுக்கள் அந்த மாதிரி தொழில் மேம்பாட்டில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் என்றாலே அது ஒரு வியப்புக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஆகையினால் அந்த மக்களுக்கு தெரிந்த, ஏன்னா பெரும்பாலான பெண்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் கூலி விவசாய கூலிகளாக இருக்கின்றார்கள், அந்த பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு அந்த மாவட்டத்திலே அந்த கிராமத்திலே ஒரு 5 ஏக்கரோ 10 ஏக்கரோ இருக்கின்ற அளவிலிருந்து 2 ஏக்கரோ கொடுத்தால் அவர்கள் முருங்கை, பப்பாளி, கீரை வகைகள் போன்றவற்றை பயிர் செய்து பயனடைய முடியும், அதை விற்க முடியும். இன்னும் அதிகமாக நிலம் கொடுத்தால் அவர்கள் விவசாயம் செய்ய முடியும். ஒரு கூட்டாக விவசாயம் செய்வதற்கு ஏதுவான அந்த வாய்ப்பை நாம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு கிராமத்திலும் 5 அல்லது 10 ஏக்கர் நிலம் ஒரு குழுவுக்கு வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக, மகளிர் திட்டங்களுக்காக அரசின் நிதியில் 33% ஒதுக்கி அவர்கள் பயன்பெறும் வகையில் பொருளாதார திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும் பெய்ஜிங் மாநாட்டில் அது நடந்து இப்போ 20 வருஷம் ஆப்போது, சைனாவில் நடந்தது, எல்லா நாடுகளும் போய் கையெழுத்திட்டார்கள். நாங்கள் எங்கள் நாட்டிலே 33% நிதியை பெண்களுக்காக ஒதுக்கி அவர்கள் முன்னேற்றத்திற்காக செலவிடுவோம் என்று கூறினார்கள். ஆனால் இன்று வரை அந்த 33% எந்த நாடுமே, அதாவது பல நாடுகள் பின்பற்றவில்லை, இந்தியாவும் ஒன்று. இப்போ தமிழகம் வந்து எல்லா துறைகளிலும் முன்னேறி வருகிறது, மகளிர் மேம்பாட்டிலே நாங்கள் முன்னணியில் நிற்கிறோம் என்று கூறிக்கொண்டாலும் கூட அந்த 33% நிதி என்பது ஒதுக்கப்படவில்லை. எப்படி அவர்களுக்கு தேர்தலிலே சீட்டு ஒதுக்கவில்லையோ, அவர்களுடைய விகிதாச்சாரத்துக்கு ஏற்ப அவர்கள் சட்டமன்றத்திலோ அல்லது பாராளுமன்றத்தில் நுழைய முடியவில்லையோ, அதே போல் நிலம் சொத்து போன்றவற்றிலிருந்து அவர்கள் விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இந்த 33% நிதியை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மகளிர் போட்டித் தேர்வுகள் எழுதி அரசின் உயர் வேலை வாய்ப்புகளை பெற வசதியாக பயிற்சி மையங்களை அரசு தொடங்க வேண்டும். இப்போ நான் வந்து ஐஏஎஸ் பாஸ் பண்ணும்போது எங்கள் குரூப்பில் வந்து 100 சில்லறை பேர் இருந்தோம். அதில் 15 பேர் தான் பெண்கள் இருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குது. 100 பேர், 150 பேர் இருந்தாங்கன்னா 10 பேரோ 15 பேரோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவ்வளோ தான் வர முடியுது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவில் அதிகமாக மார்க் வாங்குறது பெண்களாக இருக்காங்க, ஆனால் ஐஏஎஸ்ன்னு வரும்போது அங்கே குறைவாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை நம்ம ஏற்படுத்தி தராது தான். சென்னையில் அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் நடத்துகிறாங்க, ஃப்ரீ கோச்சிங் சென்டர். இதை தவிர்த்து வேறு சொல்லும்படியான அரசு கோச்சிங் சென்டர் இல்லை. ஆனால் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துலேயும் அந்த மாதிரி ஒரு டெஸ்க்கு சில யூனிவர்சிட்டிஸில் இருக்குது, ஆனால் எல்லா யூனிவர்சிட்டிஸ்லேயும் இல்லை. இப்போ மாவட்டம் தோறும் நாங்கள் கேட்குறது எல்லா இடங்கள்லையும் உடனடியாக திறக்க முடியாது, எல்லா கல்லூரிகள்லேயும் ஒரு டெஸ்க்கு, அதுக்கான ஐஏஎஸ் ஐபிஎஸ் பயிற்சிக்கான ஒரு டெஸ்க்கு திறந்தால் அவங்களுக்கு போதுமான இன்ஃபர்மேஷன், அதுக்கான கைடன்ஸ் கொடுக்கலாம். ஆனால் ஒரு பயிற்சி மையம் இருந்தால் அங்கே தங்கி படித்து திறமையான பெண்கள், அவங்க வந்து எந்த வகுப்பை சேர்ந்தவர்களாகவும் திறமையான பெண்கள் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுகள் உள்ளன, அதற்கான பயிற்சியை பெற்று உயர் பதவிகளை வகிக்க ஏதுவாக இருக்கும். இதெல்லாம் வந்து கேப், ஜெண்டர் கேப்பை வந்து நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஆண்களை விட பெண்கள் இதில் குறைவாக இருக்காங்க, அதில் குறைவாக இருக்காங்க அப்படி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் அதற்கான நம்ம வழிவகைகளை ஏற்படுத்தினா தான் அவங்கள அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வர முடியுன்றதுனால இந்த கோரிக்கை. ஒவ்வொரு கிராமத்திலும் மகளிருக்கான தொழில் கூட்டங்கள் தொழிற்கூடங்கள், முதியோர் மருத்துவமனைகள் மற்றும் விளையாட்டு மைதானங்கள் அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். இப்போ தொழிற்கூடங்கள்னு சொல்லும்பொழுது நம்ம வந்து ஒரு என்ன கான்செப்ட் அப்படின்னா, இன்றைக்கி வந்து 100 நாள் வேலைத்திட்டம் போகிறாங்க. அந்த 100 நாள் வேலைத்திட்டமும் இப்போ நாங்கள் வந்து அரக்கோணம் சென்றிருந்த பொழுது அங்கே 100 நாள் வேலைத்திட்டம் பெண்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு பார்த்தோம். அதில் 42 நாள் தான் பெண்கள்லாம் வேலை செஞ்சுருக்காங்க. அதுவும் சம்பளம் வந்து இப்போ நீ மெஷர்மெண்ட் அடிப்படையில் குறைவாக தான் கிடைக்குது. மித்த நாளில் அவங்க வந்து வேலை இல்லாமல் தான் இருக்க வேண்டியிருக்கு.
அப்போ ஒரு தொழிற்கூடம்னு ஏற்படுத்தினா அந்த ஊர் பக்கங்களில் இருக்க, உதாரணமாக இப்போ வேலூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷூ ஃபேக்ட்ரிஸ் நிறையா இருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க ஃபேக்ட்ரிஸில் போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இந்த தொழிற்கூடங்கள்லேயே ஓரளவுக்கு செஞ்சு அதை வந்து அந்த தொழிற்சாலைகள் வந்து அந்த வேன் வச்சு அதை ப்ராடக்ட்ஸை எடுத்துகிட்டு போகலாம். இன்னொன்று வந்து சாதாரண கைத்தொழில்கள் விளக்குமாறு பண்ணுறது, இதை முரம் பின்னுறது அல்லது கீத்து முடையிறது போன்ற தொழில்கள் எல்லாம் அவங்க பண்ணினாலும் அதை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கான இடம் கிடையாது, மார்க்கெட் பண்ணுறதுக்கான வசதி கிடையாது. அதனால் தொழிற்கூடங்கள் ஏற்படுத்தி கொடுத்தா இந்த மாதிரியான அவங்களுக்கு இந்த வாய்ப்புகள், அதாவது மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு இடம் இருக்கும். ஏன்னா அவங்க வீடே சின்ன வீடு, அதில் போய் இவங்க எவ்வளவு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதனால் ஒவ்வொரு கிராமத்திலும் அல்லது ஒரு மாவட்டத்தில் ஒரு 10-15 முக்கியமான இடங்களிலே பெண்களுக்கான தொழிற்கூடங்கள் இருக்கணும். அதே மாதிரி மருத்துவமனைகள், முதியோருக்கான மருத்துவமனைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி மெனோபாஸ் சின்ரோம் வந்து முதியோர் மத்தியில் நிறையா இருக்குது. உடனே அவங்க வந்து வயசாகிடுச்ச உடனே அவங்கள வந்து எந்த வேலையும் செய்ய முடியாமல் முடக்குவாதம் வந்தவர்கள் போல் இருக்காங்க பெண்கள். அதனால் 50 தாண்டிய பெண்களுக்கு பிரத்யேகமான மருத்துவமனைகள் திறக்கப்பட வேண்டும், அதற்காக அவருக்கு உரிய வழிவகைகள் ஏற்படுத்தி தரப்பட வேண்டும். இன்னொன்று வந்து விளையாட்டு மைதானமும் கேட்குறோம். ஏன்னா ஆண்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்பேஸ் கண்டுபிடிச்சிக்கிறாங்க, கபடி விளையாடுறாங்க, ஃபுட்பால் விளையாடுறாங்க, ஏதாவது ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அவங்க விளையாடுறாங்க. ஆனால் பெண்களுக்கு அந்த மாதிரி விளையாடுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம ஒலிம்பிக்கில் வந்து நம்ம சாதனை பண்ண முடியல அப்படின்னா இங்கே அடிப்படையிலே நமக்கு அந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, பயிற்சி இல்லை. அதனால் இந்த விளையாட்டு மைதானத்தையும் ஒரு பெரிய கோரிக்கை இல்லைன்னா கூட இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தங்களுடைய உடலுடைய சக்தியையும் அவங்களுடைய ஆற்றலையும் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புங்கும் போது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க காரணமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் மாவட்டம் தோறும் தலா 50 பெண்களுக்கு தொழில் வல்லுநராக பயிற்சியும் நிதியுதவியும் செய்ய வேண்டும். இப்போ வந்து பெண்கள் வந்து வெறும் ஏழை பெண்களுக்கு மட்டும் உதவி செய்யுங்கள் நாங்கள் கேட்கல, மகளிர் சுயுதவி கொடுங்க, ஏழைகளாக இருந்தால் நிலம் கொடுங்க, வீடு கொடுங்க, தொழிற்கூடங்கள் கொடுங்க. ஓரளவு வசதி உள்ள பெண்களுக்கு தொழில் முனைவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு மாவட்டத்தில் ஒரு 50 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை கோடீஸ்வரர்களாக ஆக்குங்க. ஏன்னா அந்த மாதிரி திட்டம் வந்து அரசுக்கு வேண்டும் என்பதனால் இந்த கோரிக்கைகளை வைக்கிறோம். இன்னும் நிறையா கோரிக்கைகள் இருக்குது, இருந்தாலும் இவை முக்கியமான கோரிக்கைகள். நாங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டா இந்த தேர்தல் அறிக்கையிலையும் நிறையா சொல்லியிருக்காங்க. அதில் ஓரளவு சொல்லப்படாததை மட்டுமே நாங்கள் வந்து இங்கே கணக்கில் எடுத்து அதை நாங்கள் இப்போ முன்வைக்கிறோம். இதை நீங்கள் வந்து பத்திரிகைகள் வெளியிட்டு ஆதரித்தீர்கள் என்றால் அது வந்து திட்டங்களாக ஆவதற்கு, சட்டங்களாக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையிலே இந்த பத்திரிகை கூட்டத்தை ஏற்பாடு செய்யணும். துணை முதல்வர் என்பது இப்போ வந்து எப்படி வந்து இப்போ மாவட்டத்தை பிரித்து ஒரு மாவட்டம் இருக்குது, அதை மூணாக பிரிக்கிறோம். அப்போ கலெக்டருங்க இருக்காங்க, ஒரு கலெக்டர் செஞ்ச வேலையை தான் இன்றைக்கி 3 கலெக்டர் செய்கிறாங்க. இன்னொன்று வந்து மக்கள் தொகை அதிகமாகுது, இன்னொன்று வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் நிறையா ஆகிக்கிட்டே இருக்குது. முன்னாடி இப்போ ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இப்போ கிடையாது. ஸோ அதனால் சரி அப்போ கிடையாது, இப்போ இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் அப்போ கிடையாது. அதனால் என்னென்னா அதிகமாகும் பொழுது அதெல்லாம் ஒருங்கிணைத்து, இன்னொன்று அதிகார பரவல், ரெண்டு விஷயங்களில் பார்க்குறோம். ஒன்று வந்து நல்ல அட்டென்ஷன், இன்னொன்று வந்து அதிகார பரவல். முதல்வரே எல்லாவற்றையும் அதிகாரத்தை கையில் வச்சுட்டா அவரை போய் அவருக்கு நிறைய ப்ரெஷர் ஏற்படும். காட்சிக்கு சில முதல்வர்கள் வந்து காட்சிக்கு எளியவர்களாக இருக்கிறார்கள், சில பேரை நம்மளால் பார்க்கவே கூட முடியாது. ஸோ இப்போ துணை முதல்வர்கள் ஏற்படுத்தும் பொழுது குறைந்தபட்சம் அவங்க வந்து தேல் பி த ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் தி பீப்புள், அந்த அடிப்படையில் தான் கேட்குறோம். நாங்கள் இப்போ பத்திரிக்கை ஏன்னா நேரில் சந்தித்தோம், இதை முடித்தோன்னே அவங்களையும் நேரில் சந்தித்து இந்த கொடுக்கறதுக்காக திட்டம் இருக்கிறது. எந்த அடிப்படை? அதான் நான் ஒன்று பெண்ணு, ஒன்று தலித். அங்கே 4 பேர் வச்சாங்க, இங்கே 4 பேர் கேட்டோம். நீங்கள் கூடுதலாக கூட கொடுங்க, எங்களுக்கு ஒன்றும் அதில் ஆட்சேபணம் இல்லையே. இன்னும் கூடுதலாக அவருக்கு கொடுத்தனா 5 பேர் கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷம்தான். ஆமாம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் முதல்வர் அப்படிங்கிற பதவிக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் இதுவரைக்கும் வர முடிஞ்சதில்லை, ஒரு சில மாநிலங்கள் தவிர.
தமிழ்நாட்டில் அது ஒரு ஒரு தூரத்து கனவாக தான் இருக்குது. குறைந்தபட்சம் 20% இருக்கின்ற மக்களுக்கு விகிதாச்சார அடிப்படையிலே அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை நம்ம கேட்குறோம். கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு, அவர் பரிசீலிக்கணும். அதுக்கு நான் மட்டும் பேசினா போதாது, ஊடகங்களும் நிறையா இந்த மாதிரியான கட்டுரைகளை முன்னுதாரணமாக இருக்கின்ற மாவட்ட மாநிலங்களில் அது எப்படி செயல்பட்டுருக்கு, எப்படி அது கம்ஃபர்டபுளாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்களும் ஆய்வு பண்ணி எழுதுனீங்கன்னா அது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல, இப்போ இல்லைனாலும் கூட காலப்போக்கில் அது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னொரு காலத்தில் நம்ம இவ்வளவு கூட்டணியை வச்சு இவ்வளவு ஒரு பன்மைத்தன்மையோட ஒரு தனிப்பெரும்பான்மை இருந்தாலும் நிறைய பேர் இன்றைக்கி பல்வேறு அமைப்புகள்லேருந்து சட்டமன்றம் போகிறதுங்கிறது ஒரு புதிய விஷயமாக இருக்கிறது. அதே போலவே இப்போ நம்ம வந்து பேசுகிற விஷயங்கள் காலப்போக்கில் வந்து உண்மையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லையா. அது வந்து ஒரு சீஃப் மினிஸ்டருடைய ப்ரீராகேட்டிவ், நம்ம அதை வந்து கோரிக்கையாக வைக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், மற்றவங்க ஏதாவது கருத்து தான் நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், ஏன்னா அது சீஃப் மினிஸ்டருடைய கேபினட்டுடைய ப்ரீராகேட்டிவ், அதில் போய் நம்ம வந்து தலையிட முடியாது. இன்னாரா போடணுன்னா அதுக்கு நான் அங்கே சீஃப் மினிஸ்டர் ஆகணும், அந்த மாதிரியெல்லாம் இடத்துக்கு நம்ம ஆசைப்படலை. ஒரு கோரிக்கையாக தான் வைக்கிறோம் நாங்கள்.